தன்னுடைய வளர்ச்சி, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி இதெல்லாம் எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அந்த அந்த நாட்டினுடைய அந்த வீட்டினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோ. அதை வச்சே நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். தட் இஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறதுனா அவங்களுடைய வருமானத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வருமானம் அது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, அது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்கனாமிக்ஸை தான், பொருளியலை தான் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய டீடைல்ஸை பற்றி நம்ம அடுத்த வர போகிற கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, வாட் டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி பண்ணுறது, ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி உற்பத்தி பண்ணுறது, ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி பண்ணுறது, இதுதான். ஸோ வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி செய்யறது, எவ்வளோ உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, இதனுடைய இதுதான் எக்கனாமிக்ஸினுடைய பேசிக் ப்ராப்ளம்ஸை, இதுக்கான விடைகள் கண்டுபிடிப்பது தான் நம்ம அதை பற்றி படிக்கக்கூடியது தான் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே கிளாஸ் இருக்கும்போது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம என்ன எத்தனை வகையான கேள்விகள் கேட்கலாம். நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இத்தனை கேள்வியில் நான் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதில் இருந்து எத்தனை கேள்விகள் ஆன்சர்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் கவனிச்சுட்டு கேள்விகளை உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் அதுதான் இன்னைக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு நடத்தினதுல நடத்தின அந்த போர்ஷன்ல எத்தனை கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத கேள்விகளை எனக்கு நீங்கள் எழுதி வச்சுருங்க, நான் கேட்பேன் உங்களுக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. ஏன்னா நம்ம என்ன கவனிச்சுட்டு இருக்கோம், நமக்கு ஆன்சர் தெரியும், சில சமயத்தில் என்ன கொஷின்ங்கிறது தெரியும். ஸோ நம்ம நான் கொடுத்துருக்க, நான் இன்னைக்கு நடத்தியிருக்கிறத பேஸ் பண்ணி உன்னால் எத்தனை கொஷின்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு சின்ன ஒர்க் இது. அதை அப்படியே நீங்கள் கொண்டு ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டிஸ் நிறையா உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.